விஜய் நான் வந்து கைதி பார்த்துட்டு சொன்ன முதல் பாயிண்டே வந்து ஏ எனக்கும் அந்த மாதிரி படம் பண்ணணுந்தான் என் செமாசு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஃபைட் லெவல் சொன்னால் பக்குன்னு இருந்தது, நம்ம முதல்ல அவ்வளோ பிடிச்சா இல்லைன்னு நமக்கு தெரியும். படம் முடியுது ஃபெப்ரவரியில், மார்ச்சில் ஆடியோ நேஷன் நடக்குது, எப்படி அது நமக்கு நடக்காது அப்படின்னு யோசிச்சேன்னா அப்புறம் தான் தெரிஞ்சது வெயிட் பண்ணுறா இன்னும் இருக்குது அப்படின்னு. இவருக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டில் நிற்கிறது வந்து இன்னும் ஈக்குவலான ஒரு ஆளுங்கும் போது அந்த மொமெண்டம் வந்து எங்கேயுமே விட்டு போயிடக்கூடாதுன்னு கடைசி செகண்ட் வரையும் ஃபாலோ பண்ணிடுறேன். வணக்கம் ஒரே பாட்டில் பெரிய ஆளாக நட்சத்திர சின்னலில் வானம் எட்டி பார்க்குறது. ரீசெண்ட் டைம்ஸில் ஹீரோக்களில் பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் அப்படி டக்குன்னு ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டுற மாதிரி இருந்துச்சு. இயக்குநர்களை நீங்கள் தான் செக்மெண்ட்டிங், அப்கோர்ஸ் அது பீரியடு நிறைய உழைப்பு இருக்கும். ஆனால் அந்த பீயிங் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது வந்து இந்த படத்துக்கு எப்படி உங்களுக்கு நடந்துச்சு? அதே தான் பிரதர், நீங்கள் ஆன்சரும் சொல்லிட்டதால அதுக்கு பின்னாடி ஒரு இந்த 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 லீக் வந்து இப்போ வந்து மாநகரத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு 4 வருஷம் ஆயிருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு 4 வருஷம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான முயற்சி அந்த தேடலாக இருந்துச்சு. ஸோ ஆல் டுகெதர் ஒரு 8 இயர்ஸாக இருக்கிறதால ஒரு பாட்டாக வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதுக்கு பட்ட பாடு என்ன. ஆமாம் ஆமாம் பெரிய இது இருக்கும் பட் அந்த கரெக்டான இடத்துல இருக்கணும். சிலது வந்து நம்ம இந்த 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 வேலைக்கு பண்ணுற சின்சியாரிட்டி நான் நினச்சிப்பேன். அண்ட் சிலது வந்து எனக்கு இந்த டைம் லக் அது அது சொல்ல வரல. ஏன்னா இங்கே ஓவர் நைட்டில் லாட்டரி டிக்கெட் அடிச்சாங்க காலைல பணக்காரன் ஆகலாம், பட் ஆனால் டைரக்டர் டெக்னீஷியன்லாம் அப்படி இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு நிறைய வேலை இருக்குது. என்ன ஒன்றுனா இந்த பெரிய ஸ்டார்ஸ் எல்லோரும் இப்போ இருக்கிற இந்த ஒரு சின்னதாக படம் பண்ணிட்டு வரவங்க எல்லோரையும் அவங்க நோட் பண்ணி கூப்பிட்றது தான் முதல் அங்கீகாரமே. ஸோ அது ரைட் டைமில் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஈக்குவலான முயற்சி தான், இது நம்ம ஒரு முயற்சி எடுத்துக்கிறோன்னா அவங்களும் இன்றைக்கி இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் மாறுது. அண்ட் இது இன்றைக்கி இல்லை, வேட்டையாடு விளையாடு பண்ணும்போது கௌதம் மேனன்ஸில் இருக்கு 3வது படம்னு நினைக்கிறேன், அப்போ ஒரு யங் ஜென்ரேஷன் டைரக்டர் கூட அப்போ தான் கொலாபரேட் ஆனார். அண்ட் அது படிப்படியாக ரஞ்சித் அண்ணாக்கும் கார்த்திக் சுப்ரமணியக்கும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நடக்கும்போது அவங்களே அதெல்லாம் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து ஃபாலோவர் தான். ஸோ அந்த பாயிண்ட் பார்க்கும்போது இது எனி டைம் நடக்க முடியும், அது அந்த மொமெண்டம் எப்படி கீப் அப் பண்ணுறோங்கிறது தான் விஷயமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இந்த படம் வந்து எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் அது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆகுது, கிரிட்டிக்கலி எவ்வளோ அக்ளைம் ஆகுதுங்கிறத பொறுத்து அவங்க இதை கன்யூ பண்ணுறாங்களா இல்லை திருப்பி அவங்க வேறு படங்கள் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த யங் ஜென்ரேஷன் டேரக்டர்ஸுக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் ஓப்பன் அப் ஆகுதுன்றது வந்து இப்போ ரீசென்ட் டைம்ஸ்லாம் இப்போ அஜித் மங்காத்தால் ஆரம்பிச்சார்ன்ற மாதிரி ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. பட் இனிஷியலாக எது அவங்களை தடுத்துட்டு இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்த வரைக்கும் ப்ராப்ளி சி எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ இவங்க கூட கொஞ்சம் இந்த ட்ராவல் இருக்கிறதால நான் நினைக்கிறேன் எனி டைம் அவங்க வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறக்கும் வேறு வேறு மாதிரி படங்கள் பண்ணுறக்கும் தான் அவங்க ரொம்ப தயாராக தான் இருக்காங்க. ஏன்னா விஜய்னா வந்து கைதி பார்த்துட்டு சொன்ன முதல் பாயிண்ட்டே வந்து ஏ எனக்கும் அந்த மாதிரி படம் பண்ணணும் தான் செமாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாம், அது என்ன பிரச்சனைனா அவங்கள சுற்றி இருக்க பிஸ்னஸும் அந்த அவங்களுக்கான ஃபேன்ஸ் வேறு வேறு ஏரியாவில் இருக்காங்கல்ல. ஒரு வீட்லன்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் சின்ன பசங்களுக்கும் அவர் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும், வீட்டில் இருக்கிற மெயினான விமன் எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம். இப்போ ஏன்னா திருப்பி திருப்பி வந்து 50% என் படம் 50% அவர் படம்னு சொல்கிறேன்னா அது ரொம்ப மாடஸ்டிக்காக சொல்ல, உண்மையிலேயே அதை அப்படி நினச்சி தான் பண்ணும், அப்படி தான் இருக்குது. நீங்கள் எடுத்தவங்க ஒருத்தவங்க ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணிட முடியாது. இப்போ இந்த படம் என்ன பண்ணுதுங்கிறத பொறுத்து நான் ஒரு நாள் சொல்லலாம் 100% இது என்னோடய படம்னு சொல்லி, அது வந்து இப்படி தான் முயற்சி போக முடியும், டமால்னு போய் அப்படி பண்ண முடியாது இல்லை. ஸோ அதுதான் ஸோ படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கு, டீசர், ட்ரெய்லர், அந்த சென்சார் டீடைல்ஸ் ஒவ்வொன்றா வர வர படத்தை பற்றின தியரிஸும் வந்துட்டு இருக்கு. இது நம்ம ஒரு இல்லை பேட்டை இல்லை மேகமுனா பெட்டி பெருமாள் அப்படின்ற மாதிரி ஃபைட் கிளப் ஜுராசிக் பார்க் எல்லாம் சொல்லிட்டு இந்த தியரிஸ்லாம் பார்க்கும்போது உங்கள் மைண்டில் என்ன வரும்? ஃபைட் கிளப்னு சொன்னால் பக்குன்னு இருந்தது, நம்ம முதல்ல அவ்வளோ பிடிச்சா இல்லைன்னு நமக்கு தெரியும், டேவிட் ஃபின்ச்சர் எங்கே இருக்காரு நம்ம எங்கே இருக்கோன்னு நமக்கு தெரியும். அண்ட் அதுக்கட்டும் தான் பயமாக இருந்துச்சு, வேற எங்கேயும் எதிர்பார்க்குறாங்க போலயே நம்ம அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். பட் இது ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு 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 ஆக்ஷன் என்டர்டெயினர் இல்லை, அது அவங்களோட ஆர்வத்தை தானே காட்டுது. ஸோ ஒரு விஷயத்தை அவங்க டீகோட் பண்ணும்போது உண்மையிலேயே நம்ம நினச்சதை டீகோட் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும், நினைக்காத ஃபைட் கிளப்லாம் சொல்லும்போது பயமாக தான் இருக்கும். அவங்க எப்படின்னு வந்து பாட்டு நாங்கள் தான் தேவையில்லாமல் இப்படி யோசிச்சிட்டோமோன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் தான்
ஃபேஸ்புக் மெமரிஸ்லாம் இப்போ பார்க்கும்போது போன வருஷம் பார்த்த ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது இப்படி இல்லாமல் நம்ம சொல்லியிருக்கோன்ற மாதிரி இருக்கும். இப்போ படம் வந்து ஒரு வருஷம் ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கும்போது ஏதாவது மாற்றணுன்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் டக்குன்னு ஏதோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவர் மாற்றணுன்ற மாதிரி தோணுச்சு அவங்களுக்கு? எனக்கு தோணலை, ஏன்னா அது எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 2014 மாநகரம் சைன் பண்ணேன், 2017 மார்ச்சில் தான் ரிலீஸ் ஆச்சு, 2015 டிசம்பர் வரும்போது படம் முடிஞ்சிடுச்சு. ஸோ 2 வருஷம் கழிச்சு தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. கைதி அதே மாதிரி தான், முடிச்சதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இது மட்டும் உண்மையிலே நினச்சேன், படம் முடியுது ஃபெப்ரவரியில், மார்ச்சில் ஆடியோ நேஷன் நடக்குது, எப்பறம் இது நமக்கு நடக்காது அப்படின்னு யோசிச்சேன்னா அப்புறம் தான் தெரிஞ்சது வெயிட் பண்ணுறா இன்னும் இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் அந்த பிரச்சனைக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ ஸ்கிரிப்ட் லாக் பண்ணிட்டீங்க, அதை தாண்டி ஸ்பாட் இம்ப்ரூவேஷன்ஸ்லாம் இருக்கும், ஸ்பாட் இம்ப்ரூவேஷன்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். அது அது அதுதான் ஒரு விஜய் அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்திருப்பார் ஸ்டார்டிங்கில், ஐயோ எப்படா அடுத்த 3 மாதம் இவங்க கூட ட்ராவல் பண்ண போகிறேன்னு தெரியலேன்றது ஒரு பாயிண்ட் இருந்திருக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறம் எல்லாருமே அதுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க, ஒரு பாயிண்ட் அடாப்ட் ஆகிடுவாங்க. இது அது படத்தோட பெட்டர்மெண்ட்டுக்காக பண்ணுற ஒரு விஷயம் தான், நம்ம அங்கே போய் பண்ணணும்னு இல்லை. அது ஏன்னா 2-3 ரைட்டர்ஸ் அதில் அசோசியேட் ஆகிருக்கிறதால நமக்கு ஃபைனல் வெர்ஷன் நான் ஒன்று எழுதுவேன், அவங்க ரெண்டு பேரோட வெர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அது திருப்பியும் கரெக்ஷன் கொடுத்து ஒன்று வரும், அது ஆல்ரெடி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் போயிடும். ஓகேன்னு அங்கே போவோம், அது ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா தப்பாருன்னு ஒரு பேரை நம்ம அடிச்சிட்டோன்னா அந்த ஒரு பேரை அடிக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த க்யூக்காக தான் இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிருப்பாங்க, அந்த க்யூனால தான் இருக்கும். ஸோ திருப்பி அது ஒரு அது ஒரு குட்டி ப்ராசஸ் இல்லை, அந்த இடத்துல போய் ஸ்டேஜிங் பண்ணுறது அதான் கொஞ்சம் டயர்டாவாங்க, ஆனால் எல்லாம் என்ஜாய் தான் பண்ணாங்க. இந்த படமே வந்து அதோட யூஎஸ்பி வந்து இவங்க ரெண்டு பேர் தான், அதாவது இந்த விஜேஸ்ங்கிறது தான் யூஎஸ்பியாகவே இருந்தது. அண்ட் எழுதும்போது ஒரு கேரக்டர் வந்து வில்லன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே இதை வந்து இன்னொரு ஹீரோ தான் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம் சேதுனா உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே. ஸோ அதனால நிறைய பேர்கள்லாம் அடிபட்டது. சேதுனான்னு உள்ளே வந்ததுக்கப்புறம் அதோடய ஆர்கே கம்ப்ளீட்டாக மாறிச்சு. ஏன்னா நான் அவர்கிட்ட சொன்னது வந்து எந்தளவு வில்லன்னா, ஆனால் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சோன்னே இந்த சின்ன பசங்கள்லாம் உங்கள்கிட்ட முத்தெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு அவாய்ட் பண்ணுவாங்க உங்களை பரவாயில்லையான்னு கேட்டேன், ஓகேடான்னு சொல்லி தான் வந்தார். அது அப்படி தான் அவ்வளோ மோசமாக தான் அதில் இருக்கார். ஸோ பட் அதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கிராண்டடாக எடுத்துகிட்டு யாரை வேணால் டமால் டுமின் சொல்ல அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அது ரைட்டிங்காகவே அந்த கேரக்டருக்கான நீட் என்ன மோட்டிவ் என்னன்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுறோம், ரெண்டாவது அது ஏன் அவ்வளோ ஈவலாக இருக்குங்கிறதுக்கான ஒரு தியரியும் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா இவருக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டில் நிற்கிறது வந்து இன்னும் ஈக்குவலான ஒரு ஆளுங்கும் போது அந்த மொமெண்டம் வந்து எங்கேயுமே விட்டு போயிடக்கூடாதுன்னு கடைசி செகண்ட் வரையும் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரையும் அந்த மொமெண்டம் விட்டுறக்கூடாதுங்கிறது தான் ஐடியாவாக இருந்தது. ஸோ அது ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு ஸ்ட்ராங்கான வில்லன் அப்படின்னாலே சோஷியல் மீடியாவில் பாப்புலர் இருக்கிற ஜோக்கர் கேரக்டர் தான், அதை தாண்டி யோசிக்க முடியும் நீங்கள்ல, அது ரொம்ப ஒரு அதிகமான பாதிப்பு. அந்த மாதிரி ஒரு வில்லன் வந்து சான்ஸே கிடையாது, இனிமேல் எழுத முடியாதுன்ற மாதிரி ஒரு பினாக்கல் செட் பண்ணதுக்கு அப்புறம் அதை தாண்டி யோசிக்க முடியும் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லிட்டீங்க, அது ஆக்சுவலாக பினாக்கல் தான். அதை வச்சு தான் இப்போ பேசும்போதே எப்படின்னா, இப்போது நம்ம ஒரு எல்லாத்தையுமே ஒரு மைல்ஸ்டோனாக வச்சுப்போம்ல, அதாவது இப்போது ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருந்ததுன்னா கில்லி மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதே மாதிரி வில்லன் அப்படின்னா ஜோக்கர் மாதிரி ஒரு வில்லண்டா அப்படின்னு தான் ஆரம்பிப்போம் இண்டஸ்ட்ரியில் பேசும்போதே. ஸோ என்னென்னா அதை தாண்டி ஒன்றுன்னு எனக்கு தெரிஞ்சு டார்க் நைட்க்கு அப்புறம் டார்க் நைட் ரைசஸ்லேயே அவராலேயே அதை பண்ண முடியல. பேன் வந்து அதான் இவரோட பேன் பெருசாக பண்ணியிருக்கணும், பெருசாகவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதோட கம்பேரிசனுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. இதில் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ரொம்ப நியாயமாக சொல்கிறது வந்து எப்படின்னா, ரொம்ப நாளாக கழித்து இந்த ஜேடி வெர்சஸ் பவானிங்கிறது வந்து கொஞ்ச நாள் பேசுவாங்கன்னு நான் நம்புகிறேன், தெரியல. பவானின்ற கேரக்டர் வந்து சிவாவோட இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் மட்டும்தான் எனக்கு. அந்த ராம்கோபுரம் கூட அந்த சிவாவில் அந்த பவானின்ற பேர் புதுசாக இருந்தது, அதனால தான். நீ வந்து ஒரு நோ நான்சென்ஸ் கேரக்டர், ரொம்பலாம் செலவு பண்ண மாட்டான், மொபைலே கூட நான் எஃபெக்ட் வச்சுக்கிறேன் ஏதாவது போஸ்ட் இருக்குன்னா அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க அப்படியா? இல்லை பெருசாக செலவு பண்ணி தெரியாதுல்ல, அதெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் ஓகே, எதுக்குன்னு தெரியாமல் அப்புறம் பண்ணி மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு எப்பவுமே இந்த ஹாஃப் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ்ங்கிறது ரொம்ப நம்பர் ஆள்னா. ஸோ அதனால் எனக்கு எது வருதோ நான் அதை மட்டும் பண்ணிப்பேன். என் கூட இருக்கிற ஆட்களும் அதே மாதிரி அமைஞ்சிட்டாங்க. கோபி பிரசன்னெல்லாம் வந்து இப்படி இப்படி கை வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டில். அது என்ன பண்ணான்னு யோசிக்கும் போது ஏர்போர்ட்லேருந்து வரும்போது சொன்னார், ஒன்று பிடிச்சிட்டேன் நைட் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னார். அதில் தான் அந்த ஜிட்டர் எஃபெக்ட் அது அந்த கதையிலேருந்து வருது அது எல்லாமே. ஸோ
பட் இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் கிடைக்கும் போது சுத்தி இருக்கணும் சொல்லுவாங்க இல்லையா, பரவாயில்ல கொஞ்சம் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணலாம், கொஞ்சம் செலவு பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பெருசாக யோசிக்கலான்னும் போது நீங்கள் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறீங்க? திருப்பி அவங்களே ஒரு நாள் சொல்லுவாங்க அப்பவே சொன்னேன்லன்னு, அதனால அப்பவே அதை அவாய்ட் பண்ணிடணும். பெருசாக நமக்கு என்ன ஒரு பண்ணிட்டு போயிடலாம், ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அன்றைக்கே சொன்னேன்லன்னு அதே ஆட்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அவ்வளோ என்ன சுற்றி இருந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக பண்ணுறதுக்கும் இல்லை. பட் அது ஒரு ப்ரெஷர் ஒன்று இருந்து தான், பெரிய ஹீரோ படம் போது இல்லை, நீங்கள் இல்லை நீங்கள் எல்லாமே கதை தானே டிசைட் பண்ணுது. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இப்போது அப்போ கலிப்டோ மாதிரி ஒன்று எடுக்கணும் அப்படின்னா நம்ம சென்னையில் எடுக்கவே முடியாதுல்ல, அதுக்கு உண்மையிலேயே ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகணும், ஃபாரஸ்ட் லைட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய செலவு வருது, ஸோ அந்த மாதிரி போயிடும். இந்த படத்துலையும் நிறையா செலவு இருக்குது, அந்த செலவெல்லாம் எப்படி இருக்குன்னா எல்லா ஃப்ரேம்லேயும் 700 பேர் 800 பேர் காலேஜ் போர்ஷனில் இருக்கும்போது அந்த செலவு இருக்குது. நீங்கள் லாஜிஸ்டிக்ஸாக பார்த்தாலே நீங்கள் அவுட்டோர் போய் சென்னையில் சாரி டெல்லியில் போயிட்டு ஒரு 700-800 பேர் க்ரூவை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு 27 நாள் கன்டினியூஸாக ஷூட் பண்ணுறீங்கன்னா அதுக்கே பெரிய பட்ஜெட் ஆகும். என் நெய்வேலியெலாம் வந்து இவ்வளோ தூரம் யாருமே அங்கே அந்த லொக்கேஷனே கிடைக்காது, அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு 40-50 லாரி வச்சு சேஸ் எடுக்கணுங்கும் போது, ஸோ அந்த மாதிரி செலவும் நிறையா பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ரொம்ப கதைக்கு தேவையான செலவு பண்ணியிருக்கோம். வந்து நோ அஃபென்ஸ் டு யூ ஆஃபீஸ் ஃபிலிம், ஜஸ்ட் ஜென்ரலாக உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு தெரிஞ்சு, இந்த ஃபேன் வார் ஃபேன் கல்ச்சருங்கிறது சினிமா நல்லதில்லைன்றது ஒரு ஒப்பீனியன். பட் அகைன் அண்ட் அகைன் அந்த ஃபேன் கல்ச்சர் ஃபீட் பண்ணுற மாதிரியான படங்கள் தான் எடுக்கப்பட்டுகிட்டே இருக்குது, அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு மாஸ் மீடியாக்கான ஒரு படங்கள் தான் எடுக்கப்பட்டுருக்கு. அது எவ்வளோ தூரம் ஹெல்த்தின்னு நினைக்கிறேன். சி ஃபேன்ஸுங்கிறது வந்து அதை நீங்கள் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாமல் அவங்களுக்கே அவங்கவுங்க ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணி உருவாகிறவங்க தான் ஃபேன்ஸ். அதில் வந்து நீங்கள் ஏன் வந்து அதை ஒன்றுமே சொல்லவே முடியாது அப்படிங்கிற பாயிண்ட்டில் நான் நிறைய பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக இப்போ சார் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதால அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ஒரு ஆசிரமத்துக்கு எவ்வளோ பண்ணுறாங்க, ஒரு இல்லத்துக்கு எவ்வளோ பண்ணுறாங்க, நற்பணிங்கிற பாயிண்டில் எவ்வளோலாம் பண்ணுறாங்கங்கிறது இருக்குது. அது எல்லாமே அவங்களோட ஃபேன் பேஸ்க்குள்ளே தான் வருது. இந்த இந்த ட்விட்டர் வார், இந்த சோஷியல் மீடியா வாருங்கிறது வந்து எனி டைம் அது தேவையில்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அது இப்போ பர்சனலாக டேமேஜ் பண்ணுறதை தாண்டி கூட இருக்கிறவங்க மற்றவங்களை பற்றி பேசுகிறது, இது எதுவுமே வந்து யாருக்கும் ஒன்றும் பிரயோஜனம் பண்ண போகிறது இல்லை. பட் ஆனால் அது நம்ம எவ்வளோ தூரம் சொன்னாலும் அது எடுத்துப்பாங்களா என்னங்கிறதும் தெரில. பட் முடிஞ்சளவுக்கு நம்ம அதை தூண்டி விடாமல் படங்கள் பண்ணுறது நல்லது தான். பட் ஆனால் தூண்டி விடுங்கிறது என்ன, நீங்கள் எவ்வளோ இன்டென்ஷனலாக பண்ண மாட்டோம், பட் அகைன் அகைன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரியான ஒரு படமாகவே இருக்கேன்னு நான் கேட்குறேன். வர படங்கள், மாஸ் படங்கள் எல்லாமே அவங்க அந்த மாதிரி இன்டென்ஷனில் பண்ணலாம், பட் அந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா. அகைன் அது பெர்ஸ்பெக்டிவ் தான் நினைக்கிறேன். நீங்கள் அவரோட முந்தைய படங்கள் இப்போ சர்க்காரை எடுத்துக்கிட்டால் கூட அவங்க சொல்ல வந்தது வந்து ஒரு 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 ரூல் பாலிட்டிக்ஸில் இவ்வளோ இருக்குது, இதை மிஸ் பண்ணுறோங்கிற பாயிண்ட். அண்ட் அகெயின் அதையுமே நீங்கள் இந்த சர்க்கிள்குள்ளே எடுத்துக்கிறாங்க, பயங்கரம் மாஸாக இருக்கிறனால இதை ட்ரீட் பண்ணும்போது சொல்ல வர காரணம் வேறு ஒன்று இருக்கும்போது இவங்க ஒன்று எடுத்துக்கிறதுல நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அண்ட் ரெண்டாவது அது அவங்களோட அன்கண்டிஷனல் லவ், அது நம்ம வந்து முடிஞ்சளவு இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லாமே தவிர வேறு ஒன்றுமே அங்கே சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஒரு நேற்று தான் ஹைதராபாத்லேருந்து வந்தோம், நீங்கள் அந்த மிக்சிங் இது போயிட்டு இருந்தது, 4 லாங்குவேஜில் அவுட் எடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த ப்ரெஷரே ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கிடையில் இது நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது இதுக்கு வந்து எனி டைம் இதுக்கான பெட்டர் பர்சன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் டீம் தான், ஏன்னா அவங்க தான் மீட்டிங் போகிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாமே ரெக்வஸ்ட்டாக அவங்க செய்யலேருந்து வைக்கிறாங்க. ரெக்வஸ்ட் வைக்கிற கவர்மெண்ட்டும் வந்து அவங்களும் வந்து எந்தெந்த துறைகிட்ட பேசி எதை வந்து மக்களுக்கு சேஃப்டியாக பண்ணணுமோ அதான் பண்ணுறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டே அது அவங்க எது மக்களுக்கு சேஃபோ எது படத்துக்கும் சேஃபோ அதை அவங்க பண்ண போகிறாங்க, அது அவங்களே பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ளே போகிறது. லாஸ்ட் கொஸ்டின், ஸோ ஒரு பெரிய படம் கண்டிப்பாக போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இதை நம்மளெல்லாம் தாண்டி போயிடுச்சு இந்த படம் அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து அந்த படம் நம்மளெல்லாம் தாண்டி போயிடுச்சு தான். அதாவது இப்போ வந்து இதோட ரேஞ்ச் வேறு, நம்ம நினச்சது வேறு, ஸோ இனிமேல் வந்து அது என்ன நடக்குது பார்த்துக்கலான்ற மாதிரியான ஒரு மொமெண்ட் வந்து அவங்களுக்கு. இந்த ரிலீஸ் தள்ளி போன கோவிட் சுச்சுவேஷனில் வந்தது, ஓகே இப்படி ஆயிடுச்சு, இது எங்கே போய் எப்போ முடி போகுது என்ன இதுங்கிறது ஒரு தெரியல அப்படின்னு சொல்லி வந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்லை, இப்போது எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோங்கிறது தெரியும், அது அக்செப்ட் பண்ணாங்கன்னா ஓகே, அக்செப்ட் பண்ணலனாலும் நம்ம ஏற்றுக்கணும், அதனால நம்ம மீறி போயிடுச்சுன்னு சொல்கிறேங்க. ஒன்றும் இல்லை, விக்ரம் பற்றி கண்டிப்பாக கேட்டே ஆகும், அது வந்து நிறைய தியரிஸ், அதுவும் அகைன் அதோடைய ஒரிஜினல் விக்ரமோட சீக்குவல் பகத் ஃபாசில் நடிகர் அப்படி எப்படின்ட்டு இப்போதைக்கு சொல்ல முடியும்னா என்ன சொல்லலாம் அந்த படத்தை? படத்தோட ஜானர் வேணால் சொல்லலாம், அது ஆக்ஷனுங்கிறத தாண்டி ஒரு எமோஷனல் ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும். அண்ட் கமல் சார் வந்து ரொம்ப நாளாக ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஃபிகராக பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். முன்னாடி நிறையா இருந்தது, ஒரு டிக்கேடுக்கு 2 படம் மாதிரி நம்ம சொல்லிக்கலாம், ஆள வந்தானாகும் அது இதுன்னு ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் எதுவுமே இல்லை. விஸ்வம் கூட ஒரு பாட்டில் தான் இருக்கும். ஸோ ஒரு அவுட் அண்ட் அவுட்
ஆக்ஷன் ஃபிகரா கமல் சார் இந்த படத்துல பார்க்கலாம். ஓகே, அப்புறம் அதுக்கு அந்த டீசருக்கு வந்து கிரிட்டிசிசம்ஸ்லாம் பாத்தீங்களா? நானும் சத்யாவும் பேசிக்கிட்டோம். முன்னாடி கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், அதாவது உண்மையிலேயே ஒரு ரெஃபரன்ஸ் சர்ச் பண்ணுறோம், ஒரு உடன் கேபினில் இந்த மாதிரி இருக்குன்னு சர்ச் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு அதுக்கு கண்ணுக்கு பட்டுருந்ததுன்னா சிமிலாரிட்டி வந்துடக்கூடாதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு கன்சர்னாகவே இருக்கும். சத்யா இதை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பாயிண்டில் அது ஆக்சுவலாக வரல எங்களுக்கு அந்த கண்டிஷனில் வரல. அண்ட் ரெண்டாவது ஒரு 5 வருஷம் முன்னாடி எழுதின லாஸ்ட் சப்பருங்கிற ஷார்ட் ஃபிலிம் அது, அதுக்கு ஒரு நல்ல விஷயம் விட்னஸ்லாம் வந்து எஸ்ஆர் பிரபு இவங்கலாம் தான், ஏன்னா அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது. அவங்க ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு சொன்னது கடைசி வரைக்கும் இந்த லாஸ்ட் அப்போ நீங்கள் விடமாட்டிங்க போல அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். இல்லை சார் அது பண்ணவே முடியாது போல இருக்குது, அதனால் அதை டீசருக்கான ஐடியாவாக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அது பண்ணது. அந்த டீசர் வந்து படத்துக்கு எந்த வேலையுமே சம்மந்தமே இல்லை, அது வந்து ஜஸ்ட் டு டீஸ் அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக பண்ண ஒரு விஷயம் தானே தவிர அதுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ.